வணக்கம் நண்பா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் எதுவுமே பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரல் கோடு வரும், அந்த ரெஃபரல் கோடை கரெக்டாக போட்டு சப்மிட் பண்ணாலே போதும், உங்களுக்கான அமௌண்ட் வந்துடும். ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ஒரு 100 ருபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான அப்ளிகேஷன் தான். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். வித்ரா பண்ணுற வரைக்கும், லாகின்லேருந்து வித்ரா பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன், ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஒரு ரெஃபரல் கோட் கொடுத்துருப்பேன், அந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க ஃப்ரெண்டு? இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு இதில் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் டெய்லி மெம்பர்ஷிப் டாஸ்க் அப்படின்ட்டு இருக்குது. இதில் பார்த்திங்க மெம்பர்ஷிப் அப்படி போனீங்கன்னா, அந்த மெம்பரில் போனீங்க அப்படின்னா அது வந்து பே பண்ணுற மாதிரி வரும். கிளிக் பண்ணி பாருங்கள், அது வந்து 10 ருபீஸ் சேன் பண்ணுற மாதிரி இருக்குது. பே பண்ணிங்க அப்படின்னா சில்வரில் வந்து 200 அது மாதிரி, சில்வர் டைமண்ட் கோல்டு அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது பே பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பே பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட சஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க்கிலே பண்ணலாம், அதுவே போதுமானது தான். டெய்லி ஒரு 100 ருபீஸ் சேன் பண்ணாலே போதும், அதிலே பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் 200 ஏர்ன் பண்ணலாம், அதுக்கு மேலே ஒரு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, 200 + 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் வரும். பெருசாக எதுவும் இருக்காது, வித்தியாசம் இருக்காது, இதுவே போதும். அந்த வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துட்டு கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வரும். அதை பாருங்கள், அந்த பின்னை வந்து ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். அது எப்படி இருக்கோ அது மாதிரி தான், ஆனால் ஸ்பேஸ் விட்டுருந்தாலும் நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இதுவாகாது, டைமிங் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஒரு வெரிஃபிகேஷன் கோடுக்கு வந்து 60 செகண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு வெரிஃபிகேஷன் கோடுனா ஒரு தடவை கிளிக் பண்ணால் அதில் 3 வரும், சிலது 2 வரும், சிலதில் ஒரே ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கூட போடலாம். அது அமௌண்ட்டு டிஃபர், அதாவது அமௌண்ட்டு இது 7 ருபீஸ் இருக்கா, 3 டைம் போடணும். அடுத்து கொஞ்சம் 3.4 சம்திங் வரும், அதில் வந்து 2 டைம் போடணும். அடுத்து 1.36 அது மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரே டைம் போட்டால் போதும், உங்களுக்கு காசு இதுவாகிடும். நீங்கள் போட்டு ஜஸ்ட் சப்மிட் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், வெரிஃபை ஆகிடும். இப்போ வெரிஃபை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று முடிஞ்சிருக்கு. அது மாதிரி மூணையும் முடிக்கணும். அடுத்து இசர் HDG இதை போடுவோம், கேபிட்டலில் இருக்குது பாருங்கள், கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் மாற்றி மாற்றி போடாதுங்க. அந்த 60 செகண்ட்குள்ளே போடலை அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் அந்த அமௌண்ட்டு. இருக்கிறதுல பெரிய அமௌண்ட் இது தான், ஸோ இதை மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 60 செகண்ட் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா VR2M கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் பார்த்து போடுங்க. போட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. கலெக்ட் இமீடியட்லி 7 ருபீஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, சிம்பிள் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆட் ஆகிருக்கும், பேலன்ஸில் 7 ருபீஸ் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் கிளைம் கொடுக்குறேன், கிளைம் கொடுத்துட்டு இதில் ஒரு இதுலேயும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 3 ரெஃபரல் இருக்குது. 7973 கரெக்டாக போடுங்க. ஓகே, வெயிட்டிங் ஃபார் சப்மிஷன், சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. அடுத்தது AWQY, கொஞ்சம் ஒரு சிலது டிஃபிகல்ட்டாக இருக்கும், மாற்றி போட்டுறாதீங்க. டிஃபிகல்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, உங்களுக்கு நிறைய தெரியும் இது மாதிரி, இது நிறைய போட்டிருப்பீங்க, நிறைய வெரிஃபிகேஷன், நிறைய வெப்சைட்ஸ் போகணுன்னா இது மாதிரி தான் கேட்கும், அது மாதிரி போடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஏர்ன் பண்ணுற அப்ளிகேஷன் தான் இது. 5XV5 இது ஃபுல்லாகவே கேப் லெட்டர் தான், சின்னதாக கொடுத்துருந்தாலும் அது கேல்குலேட்டருக்கும் ஸ்மால் லெட்டருக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு, அதை பார்த்து போடுங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு, கலெக்ட் இமீடியட்லி 7 ருபீஸ் அவ்வளோதான், சிம்பிள் தான் இது, கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சிட்டேன், 1 டே டாஸ்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 72 ருபீஸ் 0.84 பைசா இது வந்து இன்னைய ஒரு நாளோடைய இது, நீங்கள் மறுநாள் ட்ரை பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து 300 ருபீஸ் மினிமம் இருக்கணும், அப்போ தான் வித்ட்ரா பண்ணணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 மினிட்ஸில் 100ன்றது பெரிய விஷயந்தான். இதை விட பெட்டராக நம்ம சேனலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம நிறைய டெய்லி வீடியோ போட்டுகிட்டே வர போகிறோம், நீங்கள் ரெகுலராக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரெஃபரல் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலிமா
அது மூலமாக ஒரு தின் காயின்ஸ் 10 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டெய்லி டாஸ்க் ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 ரூபி தருவாங்க. அது வந்து நான் முடிக்கலை, அதுக்கு முன்னாடி அதை டச் பண்ணிவிட்டு இதை முடிச்சிருக்கணும். நான் அது மாற்றி பண்ணிவிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அது அந்த ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு அதில் போயிட்டு அந்த மேலே இருக்க பாருங்கள் கம்ப்ளீட் டாஸ்க்கை அதை கொடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போது வித்ட்ரா கொடுக்குறோம் பாருங்கள். வித்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பேடிஎம் அந்த மாதிரி எதுவும் அக்கௌண்ட் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. வித்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா 300 ரூபீஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது 3 டு 2 டேஸில் இது பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய்.